நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ நம்ம புத்தம் புது காலை ஷோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே எனக்கு தெரிஞ்ச நம்மளோட பிளானட்ல இருக்கிற அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் அமேசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ஆஃப் பீப்புள் வந்து சிட்டியிலேருந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க வில்லேஜஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு வந்து போதுமான ஒரு சப்போர்ட் எந்த விஷயத்துலையுமே இல்லை. ஸோ வந்து ஒரு நாளைக்கு 20,000 ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சிட்டியிலேருந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமேசிங்கான ஃபேக்ட் தொடர்ந்து வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். இது சூரியோதயம். இன்று 28/2/2017 செவ்வாய்க்கிழமை, துன்முகி வருடம், மாசி மாதம், 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:17. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குலிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி த்விதியை, நட்சத்திரம் உத்திரட்டாதி. சுப ஊரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் காலை 10 மணிக்கு பிறகு அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு. ஸோ அடுத்த சூப்பரான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்ஸ் பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நாளுக்குமே வந்து 27 ஆஃப் ஆயில் ஸ்பில்ஸ் வந்து நம்ம வேர்ல்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமேசிங்கான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்கிறதுக்காக எனக்கு மேகம் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம், ஸ்ரீ வித்யா பீடபூஷணம், ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 அற்புத திருநாமங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே ஒவ்வொரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே தேவியினுடைய இன்றைய அருமை திருநாமம் ஓம் சந்திரமண்டல மத்தியகாயை நமக. சந்திரமண்டலத்தின் நடுவில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். சென்ற திருநாமத்திலே தான் நாம் பார்த்தோம் ஓம் சந்திர வித்யாயை நமக, சந்திரனால் வழிபாடு செய்யப்பட்ட மந்திர வடிவங்களுக்கு வணக்கம் என்று. இப்பொழுது தேவியை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஓம் சந்திரமண்டல மத்தியகாயை நமக, சந்திரமண்டலத்தின் நடுவில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த உலகத்திலே 3 பொருட்களை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் சலிக்காது என்று சொல்லுவார் காஞ்சி மகா பெரியவர்கள். என்னென்ன பொருள் என்று கேட்டால் 1 கடல். இந்த கடலை எத்தனை வயதானாலும் கூட, எவ்வளவு சிறுவர்களானாலும் கூட நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கலாம். அப்படி கடல் பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு விஷயம். மற்றொன்று யானை. யானையை பார்ப்பதற்கு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். கிராமப்புறங்களிலே மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களிலே கூட யானை வந்தால் அதனுடைய அசைகிற அழகு, அதனுடைய ஆட்டம், அதனுடைய காதுகள் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 3வது பூர்ண சந்திரன். இந்த சந்திரன் நிலவு முழு நிலவு சித்ரா பௌர்ணமி என்று சொல்கிறோம். இப்பொழுது தைப்பூசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இப்படி பூர்ண சந்திர நாட்களிலே நாம் நிலவு ஒளியை பார்க்கிற பொழுது மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த 3 பொருள்களும் நமக்கு இந்த உலகத்திலே பார்க்க பார்க்க சலிப்பு ஏற்படாத விஷயங்கள் என்று காஞ்சி பெரியவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே தான் இந்த பூர்ணச்சந்திரன், தேவி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் பூர்ணச்சந்திரன் நடுவிலே இருக்கிறாள். சந்திரமண்டல மத்தியகாயை நமக என்கின்ற சொல்கிற நாமம், அந்த நாமத்தை சிந்திக்கிற பொழுது தேவி எங்கே இருக்கிறாள். நாம் சென்ற ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், நாமத்திலேயே பார்த்தோம், அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே என்று சொன்னார். திங்களிலே, திங்களின் நடுவிலே
தேவி வீற்றிருக்கிறாள். அவளுடைய அழகு, அவளுடைய பேரழகு, அவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்கிற பொழுது அவள் சந்திரன் நடுவிலே இருக்கிறாள், சந்திர மண்டலத்தின் நடுவிலே இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். இது வெளிப்படையாக பார்த்தால் சந்திரனுக்குள்ளே தேவி இருக்கிறாள் என்பது போல தோன்றும். ஆனால் தேவி எங்கே இருக்கிறாள்? நாம் ஏற்கனவே சிந்தித்த பொழுது தேவி சகஸ்ராரம் என்கின்ற இடத்திலே சந்திர கலையாக தோன்றியிருக்கிறாள். அழியாத கலையாக 16 கலைகள், அந்த 16 கலைகளிலே 16வது கலையாக, அந்த 15 கலைகள் அப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அமாவாசையிலிருந்து வளர்பிறை வரும், பௌர்ணமியிலிருந்து தேய்பிறை வரும், பிரதமை, திதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி இல்லை என்று சொன்னால் அமாவாசை. இது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய 15 நாட்களுக்குரிய திதிகள். இந்த 15 திதிகளை தாண்டி 16வதாக என்றும் குலையாத, என்றும் அழியாத, என்றும் குறையாத முழு நிலவாக பௌர்ணமியாக தேவி காட்சி தருகிறாள். அந்த இடத்திலே தேவி குடியிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய ஹிருதயத்திலே இடையராது தேவி வீற்றிருக்கிறாள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேவியினுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறார்கள். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்று சொல்வார்கள் அவ்வை பிராட்டி. அப்படி சித்தத்தின் உள்ளாக தேவி இருக்கிற பொழுது அவர்கள் சந்திரமண்டல மத்தியத்திலே இருக்கிறார்கள். எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் நல்ல நிறைவான மனதோடு இருக்கிறார்கள். அப்படி நிறைவான மனதோடு அவர்கள் இருப்பதற்காகவும், எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் அவர்கள் எந்த விதமான விஷயம் நடந்தாலும் சரி அப்படியே அசையாமல் ஆடாமல் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். நமக்குத்தான் சின்ன விஷயங்களிலே கூட மாறுதல் வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது, டென்ஷன் வந்து விடுகிறது. டென்ஷன் வந்தால் என்னாகிறது? உடம்பு சூடாக போய்விடுகிறது. அவர்கள் எதை கேட்டாலும் கொஞ்சம் கூட கலங்க மாட்டார்கள். பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்லுவார் கணியன் பூங்குன்றனார். அவர்கள் எவ்வளவு பெரியவர்களை பார்த்தாலும் வியக்க மாட்டார்கள். இது உலகத்தினுடைய இயல்பு, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பராசக்தியினுடைய பேரருள் என்று இருப்பார்கள். சிறியோர்களை பார்க்கிற பொழுது இவர்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், இதற்கு மேலாக இவர்களால் சிந்திக்க முடியாது என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். அப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் ஆச்சரியப்படாதவர்களாக இருப்பார்கள், அதிசயப்படாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த விஷயங்கள், உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் எந்த விஷயங்களும் அவர்களுக்கு பாதிக்கப்படாது. இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. யார் இன்பத்திற்குள்ளே இன்பம் விழையாமல், துள்ளி குதிக்காமல், ஆடாமல், அசையாமல் இருக்கிறார்களோ அவர்கள் துன்பம் வருகிற பொழுது கொஞ்சம் கூட கலங்காமல் இருப்பார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுவான், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொல்லுவான். துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். ஸ்ரீராமனை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், முதல் நாள் மாலை கூப்பிட்டு ஸ்ரீராமனிடத்திலே சொன்னார்கள், தசரத சக்கரவர்த்தி மந்திரி சபை கூட்டி சொன்னார், நாளை நீதான் இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தி என்று அறிவித்தார். எல்லோரும் மகிழ்ந்தார்கள். எல்லோரிடத்திலும் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அயோத்தி மாநகரம் மட்டுமில்லாமல் அவருடைய முழு நாடுமே ஆங்காங்கே தீபங்களை ஏற்றி கொண்டாடினார்கள். தங்கள் வீட்டு தங்கள் இல்லத்திலே நடைபெறக்கூடிய விசேஷம் போல அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை முதல் நாள் மாலை. மறுநாள் காலை கைகையை கூப்பிடுகிறாள், நீங்கள் சென்று கானகத்திலே 14 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் தந்தை தசரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறார் என்று ஒரு ஆணையை சொல்லுகிறாள். அந்த ஆணையை கேட்டவுடனே ஸ்ரீராமன் இருக்கிறானே, அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. எங்கே செல்ல வேண்டும்? கானகம் செல்ல வேண்டும். எத்தனை ஆண்டுகள் செல்ல வேண்டும்? 14 ஆண்டுகள் செல்ல வேண்டும். உன்னுடைய யார் சொன்னார்கள்? தந்தையினுடைய கட்டளை. உன்னுடைய தந்தை கட்டளையாக இது இருக்கிறது. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஊழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 72 ஆண்டின்வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் என்று சொல்லுவாள். அப்பொழுது ஸ்ரீராமன் சொல்லுவான், கொஞ்சம் கூட கோபப்படாமல் சொல்லுவான், மன்னவன் பணியென்றாகில் நூம் பணி மறுப்பனோயான் என்று கேட்பான். இது சக்கரவர்த்தி தான் சொல்ல வேண்டும் என்று அல்ல, நீ சொன்னாலே நான் கேட்பேன் என்று சொல்வான். வாரிய சுவாமிகள் மிக அழகாக சிரித்து கொண்டே சொல்வார்கள். மற்றவர்களாக இருந்தால் காட்டுக்கு போ என்று சொன்ன உடனே கோர்ட்டுக்கு போயிருப்பார்கள், உடனே அதற்கு ஒரு ஸ்டே வாங்கி இருப்பார்கள். ஆனால் ஸ்ரீராமன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை.
அவனுடைய திருமுகம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அவனுடைய திருமுகம் இருக்கிறதே, அப்பொழுது பூத்த செந்தாமரை போல இருந்ததாம், அன்று அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா என்று சொல்லுகிறார் கம்பர். அப்படி ஓவியத்தில் வரைந்த செந்தாமரை போல இருந்தது என்று இன்னொரு இடத்திலே சொல்வார்கள். அப்படி முகத்திலே சின்ன சுருக்கம் கூட இல்லாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? ஒரு யோகியினுடைய மனநிலை, ஞான வாசிஷ்டம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞான நூலை வசிஷ்டத்திலிருந்து கேட்டவர் ஸ்ரீராமர். ஆகையினால ஒரு யோகியினுடைய உள்ளம் ஸ்ரீராமன் இடத்துல இருந்தது. நீங்கள் இந்த தேசத்தில் இன்றைக்கி ராஜா என்று சொன்னால் ராஜா, நாளைக்கு ராஜா இல்லை என்று சொன்னால் கோபப்படவோ கொஞ்சம் கூட எதிர்த்து பேசவோ அல்லது வேறு ஏதாவது நீதிமன்றங்களுக்கு செல்லவோ எதுவும் செல்லாமல் எப்படியா இதுதான் விதி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய மனோநிலை. அந்த மனோநிலை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், அவர்கள் முழுமையாக எல்லாம் இறைவனுடைய திருவருள், எல்லாம் இறைவன் நடத்துகின்றான் என்று முழுமையாக நம்பினார்கள். அத்தகைய ஒரு நல்ல மனோநிலை, குளிர்ச்சியான மனோநிலை. அப்படிப்பட்ட குளிர்ச்சியான மனநிலை இருக்கிறதே, அந்த குளிர்ச்சியான மனநிலைக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், ஞானிகள் யோகிகள் சித்த புருஷர்கள் அவர்கள் எதை பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவர்கள் கோபப்பட்டதாகவோ அல்லது எடுத்திருந்து பேசியதாகவோ அல்லது வருத்தப்பட்டதாகவோ அல்லது சோர்வுற்றதாகவோ அவர்கள் கருதவே மாட்டார்கள். இது இறைவனுடைய ஆக்ஞை, இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய திருவிளையாடல் என்று சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த மனநிலை எப்பொழுது வரும் என்று கேட்டால், அவர்கள் சந்திரமண்டலத்திலே பராசக்தி தரிசித்ததினாலே வரும். அப்படி சந்திரமண்டலத்தின் மத்தியமாக தேவி இருப்பதனாலே தான் அவர்களுக்கு என்ன மனநிலை வந்தது, எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய மனநிலை வந்தது. எப்பொழுதும் மனத்திலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மனநிலை வந்தது. யாருடைய மனம் குளிர்ச்சியாக இருக்கிறதோ அவர்கள் முகம் சாந்தமாக இருக்கும், அவர்கள் முகம் புன்னகையோடு இருக்கும், அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தால் என்ன, என்ன ஆனால் என்ன, எதை பற்றியும் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பார்கள். அத்தகைய ஒரு நல்ல உயர்ந்த மனோநிலையை அளிக்கக்கூடியவளாக சகஸ்ரதள பத்மஸ்தா என்று சொல்லுகிறோமே, அப்படி சகஸ்திரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பூரண கலை நிரம்பிய சந்திரமண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய தேவியை தியானம் செய்பவர்களுக்கு அத்தகைய ஒரு உயர்ந்த நிலை சித்திக்கிறது. இப்படி அவளை தியானம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு உயர்ந்த மனநிலை சித்திக்கிறது என்று சொன்னால், தேவியை பொறுத்த வரைக்கும் அவள் எப்பொழுதுமாக அதே உயர்ந்த நிலையிலே சகஜ நிலை என்று சொல்வார்கள், அந்த உயர்ந்த நிலையிலே தேவி இருக்கிறாள். ஆகையினால் அவளுக்கு எல்லாம் சரிசமமான பார்வை, எல்லாம் ஒரே மாதிரியான பார்வை, எல்லோரையும் ஒன்றாக எண்ணக்கூடிய தன்மையுடையவளாக இருப்பார்கள். நல்லவர்களுக்கும் நான் தாய், தீயவர்களுக்கும் நான் தாய் என்று அன்னை சாரதாதேவியார் எப்படி சொன்னார்களோ, அப்படி பரதேவதை அந்த பராசக்தி எல்லோரையும் நாம் தான் படைத்திருக்கிறோம், எல்லோரையும் நாம் தான் இந்த பிரபஞ்சத்திலே காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் என்று சொல்லி எப்பொழுதும் குளிர்ச்சியாக கூல் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அப்படி குளிர்ச்சியாக தேவி இருப்பாளாம். என்ன காரணம்? அவள் சந்திரமண்டலத்தின் நடுவிலே இருக்கிறாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் டென்ஷன் ஆகாமல் கூலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்திரமண்டலத்தின் மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதையை, அந்த பராசக்தியை இடையறாது தியானம் செய்தோம் என்று சொன்னால் அவள் என்ன தருகிறாள்? நமக்கு எப்பொழுதுமான மகிழ்ச்சியான, மலர்ச்சியான, குளிர்ச்சியான நல்ல சிந்தனைகளை நமக்கு தருகிறாள். அப்படி தந்து விட்டோம் என்று சொன்னால் நாமும் புருவங்களை நெரிக்க வேண்டியதில்லை, கண்களை கோவை பழம் போல சிவக்கச் செய்து கோபப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பராசக்தியினுடைய திருவடி கமலங்களை இடையறாது பற்றி கொள்ள வேண்டும். அவள் சந்திரமண்டலத்தில் இருக்கிறாள் என்ற தியானத்தை இடையறாது செய்து கொண்டே இருந்தால் நாமும் தேவியைப் போல எப்பொழுதுமாக கோபப்படாமல் குளிர்ச்சியாக இருப்பதற்கான அருமையான வாய்ப்புகள் இந்த விடியற்காலையிலே நமக்கு காத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் சந்திரமண்டல மத்தியகாயை நமக. சந்திரமண்டலத்தின் நடுவிலே இருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம் இந்த விடியற்காலையிலே நமக்கு மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ந்து திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.